நிற்க அனுமதிச்சா நான் பார்க்கலாம், இல்லாவிட்டா ஞானஸ்தான தொட்டிக்குள்ள பாஸ்டர் தான் நிற்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. பாஸ்டர் மட்டும் நிற்கல, அங்கே இயேசுவும் நிற்கிறார். அல்லேலூயா. இங்கே ஞானஸ்தானம் பெற்றால் தான் இயேசு நிற்கிறார் பக்கத்தில். அன்னைக்கு பிதாவோட சாட்சி கொடுப்பார், பிதாவே எனக்கு தெரியும் பெத்தேல் சபையில் டேங்கில் இறங்கி ஞானஸ்தானம் பெற்றாங்க, நான் பக்கத்தில் நின்று பார்த்தேன், இவன் உண்மையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். இல்லாவிட்டா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு மறுபடியும் ஊத்துனேன் அப்படின்ட்டீங்கன்னா போக முடியாது பரலோகத்துக்கு. சொல்லுங்கள், ஊதவும் கூடாது ஊத்தவும் கூடாது. அப்புறம் உங்களுக்கு வம்பு பேச்சே பேசக்கூடாது, மற்றவங்களை கெடுத்து பேசுகிற பேச்சு ஆஹா. வம்பும் புத்தியனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். சரிங்களா, ஞானஸ்தானம் பெற்று கூட இன்னும் வம்பு பேச்சு. யார் அவளை கெடுத்து பேசுறது, இவளை கெடுத்து பேசுறது, எப்படி பரலாம் போக முடியும்? போக முடியாது. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. சார் ஞானஸ்தானம் இன்னொன்று சொல்கிறேன், யோமா லூக்கா 7:29-30 லூக் சாப்டர் 7:29-30 அன்னைக்கு ஆயக்காரனும் ஆயக்கார முதலான எல்லா ஜனங்களும் வந்து ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதி வென்று அறிக்கையிட்டார்கள். ஆனால் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ யோவானால் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது பாஸ்டருடைய ஆலோசனை இல்லை, அது தேவனுடைய ஆலோசனை. என்னது? தேவ் காட்ஸ் அட்வைஸ், காட்ஸ் கவுன்சில். அதை தள்ளுனீங்கன்னா என்ன வருமா? கேடு. சொல்லுங்க, கேடு வரும். அப்படின்னா சொல்லுங்க, நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்டே, எப்படி நாசமாக போயிடும்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அல்லேலூயா. பிரசங்கத்தில் சில காரியத்தை உணர்த்தி பேசிட்டா பாஸ்டர்னு பிரசங்கத்தில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு வருத்தம் உண்டாகுது. ஆனால் தாழ்மையாக ஒரு காரியம் சொல்கிறேன், பாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு இவ்வளோ வருத்தப்படுதுங்களே, நான் இந்த தப்பு பண்ணிட்டேனேன்னு வருத்தம் வரலையா உங்களுக்கு? நீங்கள் செஞ்ச தப்பை தானே கண்டிக்கிறேன், வேறு எதுவும் கண்டிக்கலையே. அதுக்கு மனஸ்தாபம் இல்லை, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, பாஸ்டர் கண்டிக்கும் அளவுக்கு, பாஸ்டர் மேடையிலன்னு சொல்லும் அளவுக்கு நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு உணர்ந்தா உனக்கு ஆசீர்வாதம். அதை விட்டு பாஸ்டர் இப்படி பேசிட்டாங்க, இனி பாஸ்டர் பேசவே மாட்டேன். நான் இங்கே நின்று யாரை சொன்னாலும் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் எச்சரிப்பதற்கு. அல்லேலூயா. சில பேரை உதாரணமாக நான் பேர் சொல்லாமல் சொல்லுவேன், பேர் சொல்லாமல் சொல்கிறேன்னா மற்றவனுக்கு எச்சரிப்பு. புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள். அதெல்லாம் நான் எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க, எப்படி பேசிட்டீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் உனக்காக சொல்லலை தம்பி, நான் சபையாரை கண்டிக்க முடியாது சொல்கிறேன், அதுக்கு உதாரணம் சொல்ல தான் செய்வேன், நீ அவனை போல் போகாத. அந்த இயேசு சொன்னார், மனம் திரும்பலன்னா நீங்கள் எல்லாருமே அப்படி தான் கெட்டு போவீங்க. மனம் திரும்பலைன்னா எல்லாருமே அப்படி தான். லூக்கா 13 லூக் 13:13 லூக்கா 13 அதன் 3:5 வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிருங்க. இஃப் யூ டோன்ட் ரிப்பன் யூ வில் ஆல்சோ பெரிஷ், தட்ஸ் ஆல். ஐயா அவன் தானே போனான், ஐயா அவங்க தான் பாவிகள், கல்லிலேயர் பாவிகள், அந்த கோபுரத்து ஜனங்கள் பாகுவிகள், அதான் அவங்க செத்து போனாங்க. நீ மனம் திரும்பலைன்னா நீ அப்படி தான் நாசம் ஆயிடுவே, அவ்வளோதான். ஸோ எச்சரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதில் பாஸ்டர் குத்தி குத்தி பேசுகிறாங்கன்னு நினச்சி சொன்னீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படியாக தான் மனம் திரும்பிடுங்க. நான் செய்த தவறு என்று சொல்லி கடந்த வாரம் சொன்னது போல் மனம் திரும்பணும், அவ்வளோதான், மனம் மாறணும். இதை சொல்லிக் கொடுக்க சில பேர் என்ன மாதிரி பேசினா தெரியுமா பாஸ்டர், அப்போ அதுக்கு வர்ற தண்டனை உங்களுக்கும் கிடைக்கும். இப்படி சில சாய் கொடுக்க பாருங்கள், இதெல்லாம் பிசாசு வேலை. தூண்டி விடுறது யார் வேலை சொல்லுங்கள், யார் வேலை? யூதாஸுடைய இருதயத்தை சாத்தான் தூண்டி விட்டானா? என்ன விட்டானா? தூண்டி விட்டானா. அதுபோல் தாவீதை ஏவி விட்டானா? என்ன விட்டானா? இதெல்லாம் வசனங்க, நான் சொல்லலைங்க, இது ஏன் வார்த்தை இல்லை, வசனம் தெரியணுமா? யோவான் 13 ஜான் 13 அதே மாதிரி யூதாஸ் நல்லவன் தான், ஆனால் பாவம் அவனை மூட்டி விட்டது யார்? சாத்தான்.
13 அதிகாரம் 2 வசனத்தில், ஜான் சாப்டர் 13 வர்ஸ் 2, யோவான் 13:2 சாத்தான் பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டிவிட்ட பின்பு. ஒன்று நாடகம் 21:1 ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் 21:1 பிசாசு தாவிதை ஏவி விட்டது கத்தருக்குரதமாய் பாவம் செய் என்று சொல்லி. அப்போ மற்றவங்களுக்கு சாவி கொடுக்குறவங்க யார் தெரியுமா? நீங்களாம் பிசாசுக்கு தங்கச்சி மாறு தம்பி மாறு அவ்வளோதான் சொல்லுவேன். நான் கண்டிக்காமல் யார் கண்டிக்க? ஹல்லேலூயா. மாறாக என்ன சொல்லணும்? ஆமாம் பாச சரியாக தான் சொன்னார், நீங்கள் அந்த தப்பு பண்ணீங்க. ஆண்டை விட்டு கெட்டகுமாரின மாதிரி பரவத்துக்கு விரதமாகவும் உமக்கு விரதமாகவும் பாஸ்டர் நான் உங்கள் மனசை துக்கப்படுத்திட்டேன் பாஸ்டர் என்னை மன்னிங்கன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட வரணும். ஆண்டை விட்ட மன்னிப்பு கேட்கணும். அதை விட்டு பாஸ்டர் பேசுகிறேன் சரியில்லைன்னு சொன்னால் என்ன நியாயம்? சரி போகட்டும். ஸோ ஞானஸ்தானம் தேவனோட பண்ற உடன்படிக்கை. சொல்லுங்கள் உடன்படிக்கை. சொல்லுங்கள் உடன்படிக்கை. ரெண்டாவது பரலோகத்தின் நிச்சயம். சொல்லுங்கள் புதிய வாழ்வு, சுத்திகரித்தல். ஏன்னா ஆண்டு முழுக்கி சுத்திகரிக்கிறார்ல சபையை. தேவ ஆலோசனை. சொல்லுங்கள் கடைசியாக கலாத்தியர் 3:27 கலேசியன் 3:27 யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீங்களோ அவங்களாம் கத்தராக இயேசுவை தரித்து கொண்டீர்களே. உங்களுக்கு புது ட்ரெஸ் ஆண்டர் கொடுக்குறார். என்ன தெரியுமா? ஜீசஸ். சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் ஜீசஸ். இங்கே நம்ம எல்லாருமே வெரைட்டி வெரைட்டியாக ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். எல்லாருமே வித்தியாசமாக போட்டிருக்கிறோம். சேலை எடுத்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்குது இல்லையா? ஆனால் ஞானஸ்தானம் பெறும்பொழுது நம்ம எல்லாருக்கும் பரலோகம் ஒரு சாயலை கொடுக்கறது. எஸ் இமேஜ். எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்கள மண்ணில் தான் உண்டாக்குனாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன சாயலை கொடுத்தாரு? தேவ சாயல். என்ன சாயல்? ஸோ மண்ணான ஆதாமுக்கு ஒரு தேவ சாயலனை கொடுத்தாரு. அவன் கெடுத்துட்டான். இன்றைக்கி அதே மண்ணாய் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஞானஸ்நானத்து மூலமாக மறுபடியும் தேவ சாயலாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். நல்லா கேட்டுருங்க பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அலஸ் ஞானஸ்நானம் என்பது சர்ச்சில் மெம்பராக சேர்றதுக்கோ அல்ல கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கோ இல்லை. அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு மாடு போய் மாடு எங்கே போச்சான்? ராஜ அரமனைக்கு போச்சான். என்ன போச்சான் சொல்லுங்களேன்? ராஜ அரமனைக்கு. ஏற்கனவே நல்ல ஈணுகர் ஈண வேண்டிய மாடு. ராஜ அரமனைக்கு அப்படி சும்மா உள்ள அப்படி லாத்திக்கிட்டு இருந்தது. கண்ணுக்குடியே பெத்துட்டு, கண்ணுக்குடியே பெத்துட்டு. உடனே மாடு சத்தம் முடிச்சான், மா மா மா, நான் ராஜாவை பெத்துட்டேன், ராஜகுமாரனை பெத்துட்டேன் அப்படின்ச்சான். எதை பெத்துட்டான்? ராஜாவை, ராஜகுமாரனை. ஐ கேவ் எ பர்த் டு எ பிரின்ஸ், எ கிங் அப்படின்ச்சான். எல்லாரும் கேட்டாங்களாம், ஏய் நீ மாடு தானே அப்படின்ச்சான். ஆ, நான் பெத்தது எங்க? ராஜ அரமணையில். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன். அதான் யாரு? கிறிஸ்தவன். நடக்காது. ராஜ அரமணையில் நீ குட்டி போட்டாலும் கண்ணு போட்டாலும் நீ கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி தான். நீ ஒரு நாள் ராஜகுமாரனை மாற முடியாது. அதில் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் எப்போ நீ கிறிஸ்டியனா? நாங்கள் எங்கள் தாத்தா பூட்டன் காலத்திலேருந்தே கிறிஸ்தவனாக இருக்கிறோம். இருந்துட்டு போ. ஆனால் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. யுமா தான் சொல்ல மறுபடியும் பிறக்க வேண்டும். என்னது பிறந்தாங்க? அதான் மறுபடியும் பிறத்தல் தான் இந்த ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஒரே உதாரணம் சொல்லிட்டு அடுத்து போகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து யார்? தேவகுமாரன். என்னது? அவர் பிறக்கும்போதே உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா 1:35 லூக் 1:35 லூக் 1:35 பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய. அவன் பிறக்கும் போதே இயேசு யாரு? தேவனுடைய குமாரன் தான். ஆனால் 30 வரைக்கும் இயேசுவை யாருமே தேவனுடைய குமாரன் கூப்பிடலை. மரியாளின் குமாரன், யோசேப்பின் குமாரன், தாவீதின் குமாரன், தச்சனுடைய குமாரன், என்னென்ன பேர் வைக்கணுமோ வச்சாங்க. ஆனால் எப்போ ஞானஸ்தானம் பெற்று தண்ணியிலேருந்து வெளியே வந்தார், பரலோகத்தின் சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய
நேசகுமாரன். ஹல்லேலூயா. தேவகுமாரனா இருந்தும் கூட இந்த உலகத்துல மனுஷனா பிறந்ததுனால அவரே ஞானஸ்தானம் பெற்ற பிறந்தான் தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு முத்திரையை பெற்றாரண்டா. பாவத்திலே பிறந்த நம்ம ஞானஸ்தானம் பெறாம எப்படி நம்ம சொல்லிடலாம், ஏ சப்பா ஏ சப்பா ஏ சப்பா என்னாலும் எனக்கு தான், அவர் அன்பை அள்ளி தந்ததினால் சந்தோஷந்தான். நம்ம ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லலாம், ஆனால் பரலோகம் ஒரு நாளும் நீ இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லவே சொல்லாது. அந்த அக்னாலேஜ்மெண்ட், அந்த அங்கீகரிப்பு வேணும்னா ஞானஸ்தானம் பெற்று தான் ஆகணும். இயேசுவுக்கே அந்த கதின்னா நம்ம பச்சை மரத்துக்கு இப்பாடென்றால் பட்ட மரத்துக்கு. தோ ஜப் பப்திஸ்மா லெனேக்கே பாதி ஏசு மசிக்கோ ஸ்வர்க கேத்தி ஹே, ஏ பரமேஸ்வர கா புத்திர ஹே. ஓ சைத்தான் கேத்தா ஹே, அசுத்தாத்மா கேத்தி ஹே, ஏ தூ பரமேஸ்வர கா புத்திர ஹே. பரலோகமும் சரி பாதாளமும் சரி நீ தேவனுடைய பிள்ளை தேவனுடைய குமார்னு சொல்லணும்னா ஞானஸ்தானம் பெற்று தான் ஆகணும். ஹல்லேலூயா. அதுக்கு பிசாசு அதுக்கு முன்னால் இருந்தான், ஆனால் ஞானஸ்தானம் பெற்று வந்த பிறகுதான், ஐயா நீ தேவனுடைய குமாரன், நீர் யாரு தேவனுடைய குமாரன் என்று பிசாசு அறிக்கிட்டுச்சான். இன்றைக்கி நம்ம ரெண்டு இடையில் இருக்கிறோம், பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும், பிசாசுக்கு பிசாசுக்கும் ஆண்டருக்கு இடையில் இருக்கிறோம். ரெண்டு பேரும் சாட்சி கொடுப்பாங்க, ஒருத்தர் அன்பினால் சாட்சி கொடுப்பார், ஒருத்தர் வம்பினால் சாட்சி கொடுப்பார். அன்பினால் ஆண்டர் சாட்சி கொடுப்பார், இவனுடைய நேசகுமாரன் நேசகுமார்த்தி அப்படின்ட்டு. அவன் வம்பினாலும் சொல்லுவான், ஐயோ தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டானே அப்படிமா பிசாசு. ஹல்லேலூயா. ஸோ இதுவரை ஞானஸ்தானம் எடுத்தால் தான் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, கத்த சித்தமான வருகிற மாதம் முதல் சண்டேல நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். ஏன்னா மூணு ஆத்துமே கூட ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களை கத்தன்னு ஒப்பு கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு நிமிஷம் எல்லோரும் கண்ணை போடுங்க, நான் எப்படி சொல்லுவேன், ட்ரெஸ்ஸு மாற்றும் போது யாரும் எட்டி பார்க்கக்கூடாது. ஹலோ, உங்கள் வீட்டில் யாரும் ட்ரெஸ் மாற்றினா இப்படி பார்ப்பீங்களா, கூந்து பார்ப்பீங்களா, கண்ணை முடிக்கணும் எப்படி தானே. உங்களை நேசிக்கிறவங்க ட்ரெஸ் மாற்றினா கூட கண்ணை தர மாட்டீங்க. ஸோ இப்போ எல்லாருமே ஒரு புதிய சாயலை பெற போகிறாங்க. ஞானஸ்தானம் வந்து இயேசுடைய நீதியின் சால்வை. இயேசுடைய எல்லாம் கண்ணை முடிக்கணுங்க, யாரும் கண்ணை தரக்கூடாது. கண்ணை தருதுன்னா உங்களை தான் முன்னாள் கூப்பிடுவேன், ஓகே இவங்களும் ஞானஸ்தானம் பெற போகிறாங்கன்னு வச்சுருவேன். ஸோ இதுவரைக்கும் ஞானஸ்தானம் பெறாதவங்க, நான் இயேசுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், நான் ஞானஸ்தானம் பெற விரும்புகிறேன், நான் இயேசுவின் பிள்ளையாக மாற விரும்புகிறேன், இயேசுடைய சாயலை பெற விரும்புகிறேன், நான் பரலோகத்தை பெற விரும்புகிறேன் அப்படி சொல்கிறவங்க ஒரு செகண்ட் ஒரு வினாடி மாத்திரம் உங்கள் கையை உயர்த்தி காமிச்சிட்டு கீழே போடுறாங்க. இயேசப்பா உங்களை பார்க்கட்டும், ஞானஸ்தானம் பெற்றாதான் குட்டி பிள்ளைகள் இல்லை பெரியவங்க. ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சாரி கேட்கல பிடிங்க, பாருங்க போம். ஹல்லேலூயா. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு விளக்கம் வேணும்னா நீங்கள் எப்போனாலும் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்கத்தர ஆசை மாதிரி. ஏன்னா என்ன எப்படியாவது உங்களை எல்லாரும் எங்கோடு வச்சாக்கணும். ஃபாதர் சொன்னது போல் என்னோடு கூட கூடான கூட ஆன்மாக்கில் நான் சேர்த்து கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் அடிப்படை சத்தியங்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும், ஞானஸ்தானம் பெற்று தான் ஆகணும். சரி, ஒரு சின்ன காரியம். நேற்று நடுராத்திரி உட்காந்து அப்படியே தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் பாருங்கள், ஆராதனைக்கு ஏற்ற ஒரு வசனம் கவனிங்க. 2:29 அப்புறம் நான் செய்திகளை போகிறேன். 2 Chronicles 29 துஸ்ரா இத்திஹாஸ் 2:35 2:29:35 சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களை கடத்த பான பலிகளும் மிகுதியாயிருந்தது. ஆலயத்தின் ஆராதனையுடைய ப்ரோக்ராம் எப்படி, ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. இப்படி ஆராதனை செய்த பிறகுதான் அந்த 30:27 Chapter 30:27 பார்க்குறோம், இவங்க ஆசீர்வதிக்கிற சத்தம் பரலோகத்தில் போய் எட்டிச்சான். அது அதையும் வாசித்துருங்க, 2 Chronicles 30:27 2:30:27 ஆமே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்,
கர்த்தர் ஆசீர்வாத வசனம் கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்தின் சத்தம் பரலோகத்தில் எட்டுனா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் இங்கேருந்து இங்கே போனால். அதனால தான் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் மீட்டிங்கு போயிருந்தேன். என்ன எல்லோரும் இருக்காங்களா? மீடியாலாம் கேட்டிருக்கீங்களா? நான் உங்களுக்கு பிரச்சனமாக இருக்கல. ஆ ரைட்டு, எல்லோரும் விழிச்சிருக்கணும் உள்ளாருந்தானா? ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்னை ஜெபிக்க சொன்னால் ஜெபிச்சு ஜோம் மட்டும் வந்துட்டேன். எனக்கு எப்போதும் பழக்கம் உண்டு, யார் பிரசங்கம் பண்ணாலும் அந்த கடைசியில் ஜோம் பண்ண சொன்னால் நான் ஜெபிக்கும்போது கர்த்தாவே எங்களோட பேசுனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அந்த பாஸ்டர் பேசுனான்னு சொல்லவே மாட்டேன். என் ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கர்த்தர் எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம், என்னை கண்டித்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அங்கே பாஸ்டர்ஸ்லாம் கீழே சாடுவோம் சொல்லியிருக்காங்க, என்ன விஜயராஜ் பாஸ்டர் எப்படி இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சு எவ்வளோ அழகாக நடத்துனாங்க. கவனிங்க, யார் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் முடித்து சில பேர் ஜோம் பண்ணுவாங்க, பாஸ்டர் பேசுனாங்க, பாஸ்டர் பேசுனாங்க, பாஸ்டர் பேசுனாங்க. அது தப்பு. அப்புறம் உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. 1 தெசலோனிக்கேயர் 2:13 படி, 1 தெசலோனியன் 2:13 சேஸ், பயலாதூராக்கேத்திக, நீங்கள் எங்களால் கேள்விப்பட்ட வசனத்தை, தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ளும்போது அது மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பாஸ்டர் பேசினார், பாஸ்டர் பேசினார்னா இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. இது வேத வசனம். பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசும்பொழுது அது தேவ வசனம். யாருடைய வசனம்? வசனத்தை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுங்க. லைக் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொண்டாதான் அதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள பலன் செய்யும். பாஸ்டர் மூலமாக பேசினார், பாஸ்டர் மூலம் அப்படி பேச சொல்லக்கூடாது. வசனம், ஆண்டவரே எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே யார் மூலமாக கர்த்தர் பேசினாலும், சண்டே ஸ்கூலில் பேசினாலும் கூட கர்த்தாவே என்னோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். ஏலி தாத்தா சொன்னாருன்னு சொல்லலை சாமுவேல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். ஏலி தாத்தா சொன்னாருப்பா சொல்லுங்கப்பா. ஆஹா, ஏலி தாத்தா அண்டவில் வரமாட்டார். ஹலோ, கடப்படாதுங்கம்மா. ஸோ ஆல்வேஸ் வென் யூ ஹியர் த வேர்ட், அதான் இயேசு பிரசங்கம் பண்ணும்பொழுது. நீங்கள் மார்க்கு 2 அதிகாரத்தில் வாங்க, 2 உதாரணம் சொல்லிட்டு போகிறேன். மார்க்கு 2 அந்த இடத்துக்கு வரலன்னா 2 அதிகாரம் மன்னித்துக்கொள்ளுங்கள். ஓகே ரைட், அங்கே இல்லை, லூக்காவில் இருக்குது பாருங்கள். லூக்கா 12, லூக் சாப்டர் 12. சரி, ஓகே, லூக் 5 முதலாம் வசனம், லூக் சாப்டர் 5:1. லூக் 5:1 அவர் கனேசரத்து கடலில் இருந்தபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் இறங்கினார்கள். என்ன வசனம் கேட்குறதுக்கு? கடற்கரையில் பிரசங்கம் கேட்டாலும் அது யாருடைய வசனம்? இயேசு பேசணும் சொல்லலை, தேவ வசனம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. சரி காரிங்க, இப்போ இப்போ ஆராதனையின் முறைமையை பாருங்கள். இந்த முறைமையின்படி ஆராதனை நடந்தால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஆசாரில் ஆசீர்வாதத்தை கூறுகிறாங்க, அந்த ஆசீர்வாதத்தின் சத்தம் வந்து பரலோகத்தில் போய் எட்டணும், அப்போனா கீழே ஆசீர்வாதம் வரும். இங்கே அவனிங்க, ஆராதனைக்கு 3 பகுதி இருக்குது. முதல்ல சர்வாங்க தகன பலி. என்னது? முதல்ல உங்களுக்கு பாடலை பாடுறதெல்லாம், ஹலோ இங்கே என்ன பாருங்க, உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வைக்கணும். உங்களை கர்த்தருக்கு, யூ மஸ்ட் சரண்டர் யுவர் லைஃப். கர்த்தருங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் சர்வாங்க தகன பலினா சர்வ அங்க தகன பலி. கர்த்தருக்கு பூர்ணமாய் உங்களை ஒப்பு கொடுக்கலாய் மாறணும். 2வது ஸ்தோத்திர பலிகள். என்ன பலிகள்? ஸோ ஒவ்வொரு பாடலும் நம்ம உள்ளத்தை, நம்ம உடலை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். அதான் நான் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது கூட ஒரு சின்ன கோரஸை பாடிவிட்டு தான் ஆரம்பிப்பேன்.
சில பேர் ரொம்ப ஆராதனைக்கு வருவாங்க, வர்றதே 11:30 உள்ளே வந்தோடனே அப்படி சம்பளம் மூட்டு உட்காந்துருவாங்க. என்ன ஆயத்தமா நீங்கள் அப்புறம் எங்கே ஆசீர்வாதம் வரும்? அதில் தான் ஆராதனைக்கு சீக்கிரமாக வந்து உங்களை ஆயத்தப்படுத்தணும். எதுக்கு இன்றைக்கி என்ன 4 பாடல் எதுனா 4 பாட்டு படித்து 3 தமிழ் பாட்டு 1 ஹிந்தி மராட்டி பாட்டு இதெல்லாம் படிச்சுருக்கோம் எதுக்கு தெரியுமா? உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களை ஸ்தோத்திரத்துக்குள்ளாக நன்றி பலி நன்றி பலி ஸ்தோத்திரத்தை நடத்தணும். ஸ்தோத்திரம் எதுக்கு தெரியுமா? ஹலோ சொல்லுங்கள். நன்றி கடன் செலுத்துவதற்கு. சொல்லுங்கள். ஏதோ ஆண்டுக்கு நீ ஸ்தோத்திரம் மட்டும் பெரிய உபகாரம்லாம் பண்ணலை, அவர் பலம் தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், ஆசிரம் தந்திருக்க நன்றி செலுத்துக்க தான். நன்றி தான் ஸ்தோத்திர பலி, நன்றி தான். ஆனால் 3வது பானபலி என்னது? இங்கே கவனிங்க. இப்போ அவருக்கு இது இப்போ ஒன்று சொல்ல பாருங்க, இங்கே பாருங்கள், புரியும் பாருங்கள். இப்போ இதுதான் பலிபீடம், இதுதான் பலிபீடம். பலிபீடத்து மேலே ஆட்டுக்குட்டியை வச்சாச்சு. இந்த பலிபீடம் வேறு, ஆட்டுக்குட்டி வேறு. ஆனால் இந்த பலியின் மேலே ஒரு பானபலியாக திராட்சை ரசத்தை ஊற்றுவாங்க. இது என்ன ஆயிருத்தோமா, அந்த திராட்சை ரசம் இந்த பலியோடு பலிபீடத்தோட கலந்துரும். அதான் பானபலி, அதான் பவுல் சொல்கிறார் அந்த வசனம் பிற சொல்கிறேன். ஸோ கவனிங்க, இதான் 3வது பகுதி. நீங்கள் கர்த்தரோடு இணைகிற அனுபவம், அதான் லாஸ்ட்டில் நம்ம கர்த்தரை ஏன் உயர்த்துறோம்னு சொன்னால், எல்லாரும் ஆண்டவரோடு கலந்துடணும். யூ மஸ்ட் மிங்கிள் வித் த காட் அண்ட் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அதான் ஆராதனை. 2 தீமோத்தேயு 4:6 2 தீமோத்தேயு 4:6 பவுல் சொல்கிறார், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அப்போ ஆராதனையில் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் உடம்பை விட்டு பிரிஞ்சிருவீங்க, உடம்பை விட்டு பிரிஞ்சு கத்தரோடு எஸ் செஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியம், வெள்ளிக்கிழமை காந்திவில்ல நைட் ப்ரேயரை முடிச்சுட்டு வந்து சேர்த்துக்கு 12:30 ஆகிட்டு ரொம்ப டயர்டு, உட்காந்து காலையில் செய்தி காலையில் ஆராதனைக்காக செய்தி எடுக்கணும். செய்தி எடுத்து முடித்து உட்காந்து கொஞ்சம் ஆண்டோட இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மகிமையான பிரச்சனை வந்து இறங்கிச்சு. அப்புறம் எனக்கு தூக்கமே முடியல. இப்போ 2 மணிக்கு தான் படுத்தேன், 2 மணிக்கு படுத்து 10:30 4:00 இருந்துச்சாச்சு. ஏன் சொல்கிறேன்? அந்த மகிமையான பிரசன்னம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட கலக்கணுங்க, கர்த்தரோடு இணையணும். You must mingle and mix with the presence of the Lord. அதுதான் ஆராதனை 3வது பகுதி. அதில் நம்ம அனைவரும் இணைய மாட்டேங்கிறோம். நான் சில பாடல்களை ரொம்ப விரும்பி பாடுவேன், ஆனால் சில கவிகள் வந்து உங்கள் கிருபை இல்லாமல் நல்லா இருக்குது, ஆனால் அந்த கவி வரும்போது நிறைய பேர் முகத்தை பார்ப்பேன். தனிமையில் நான் வாடும்போது இது போயிட்டு, இப்போ ஆண்டோட்ட இணையில இப்போ எங்கே போயிட்டு, நான் அன்றைக்கி தனிமையாக இருந்தேன், யாருமே என் கூட இல்லை. அதில் தான் நான் சொல்கிறேன், இந்த பாட்டு நல்லா இருக்குது, இதெல்லாம் முதல்ல படிச்சிடணும். ஆனால் லாஸ்டில் ஆராதிக்க வரும்பொழுது கத்தரை உயர்த்தி எல்லாருடைய மனங்களும் சிந்தைகளும் அப்படி இணைஞ்சாதான் அப்புறம் செய்தி உள்ளே போவோம், ஆசீர்வாதம் உள்ளே போவோம். புரிஞ்சிட்டிங்களா? அதில் தான் ஆராதனைக்கு சரியான சமயத்துக்கு வாங்கினு எனக்கு என்னாச்சு, நீங்கள் 10 மணிக்கு வாங்க அல்லது 11:30 12 மணிக்கு ஆமீன் போடுங்க, Nothing going to matter with me. எனக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்லை, உங்களுக்கு ஒன்றும் சொல்லவும் போகிறதில்லை. நான் நினச்சிட்டு தீர்மானம் பண்ணிட்டேன், சொல்லி சொல்லி நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது, ஒன்றுமே சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கிடுங்க, நேற்று 1:30 எழுப்பி விட்டார் ஆண்டவர், எழுப்பி ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் 3:30 தான் திரும்ப படுத்தேன், படுத்துட்டு மறுபடியும் 5:20 திரும்ப முடிச்சிட்டேன். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக தான். ஆண்டவரே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமே என்று சொல்லி தான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் இணையணுங்க, அதான் ஆராதனையின் திட்டம். ஆராதனையின் திஸ் த பிளான் ஆஃப் காட் கன்சர்னிங் த ஒர்ஷிப். இந்த ஒர்ஷிப் நடந்த பிறகு தான் எத்தனையோ வருஷமாக பூட்டப்பட்ட சர்ச்சுக்குள்ள தெய்வ மகிமை இறங்கி வருது. கர்த்தருடைய சத்தம் பரலோகத்தில் போய் கேட்குது பாருங்க. நம்ம சர்ச்சில் எப்போதும் ஜபம் நடக்குது, ஆனால் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உணர்றீங்க? அந்த ஒரு கவியை பாடுங்களா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன் உயிரான இயேசு
என் உயிரோடு கலந்தி என் உயிரே நானும் துதிப்பே, என் உயிரே நானும் துதிப்பே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. நீங்க தான் படிக்கணும். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வரும்போது அழுதுட்டே வரான். எப்படி வரான்? அதான் அர்த்தம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே என்னதான், ஐயா எனக்கு பிரியமான ராஜா, நல்ல தரிசனத்தெல்லாம் விரும்புகிற ராஜா, நல்ல கத்தருக்கு கொடுக்குற ராஜா, பரிதாபமாக செத்து போனானே. ஹலோ, பரிதாபமா? ஆனால் ஆண்டவர் அடித்து குஷ்ரோகிய மாதிரி செத்து போனானே. அவன் துக்கத்தோடு தான் உள்ளே வரான். ஆனால் உள்ளே வந்தவனுக்கு கத்தர் எதை காமிச்சா தெரியுமா? உசியா பரவாயில்லப்பா, அவன் அங்கே தான் இருக்கா, இளப்பறக்கிடன்னு சொன்னால் காமிக்கலை, நேரம் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் தேவாதேவன் வீட்டில் இருக்கிறது காமிச்சார். அல்லையா, அந்த சிங்காசனத்தில் ஆண்டவரை பார்த்த பிறகு உசியாவும் மறந்து போச்சு, புசியாவும் மறந்து போச்சு. இப்போ ஒரே ஒரு ஆஹா, என் கண்கள் கத்தரை கண்டதே, என் கண்கள் கத்தரை என்ன இப்போ பரிசுத்தமாக்குது, வேற ஒன்றும் வேண்டாப்பா, இப்போ என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா. இந்த சிந்தை எல்லாம் மாறணும்னா ஆண்டவரை எல்லாத்துக்கு மேலே உயர்த்திடணும். அல்லேலூயா. இது இப்போ கர்த்தர் முன்னாலே கற்றுக் கொடுத்த காரியம், நேற்று ராத்திரி இந்த காரியம் ஆண்டவர் பேசுனாங்க, கலந்துடணும்ப்பா, அந்த பானபலியாக வார்க்கப்படணும். பானபலி இல்லை, மூணாவது பானபலியை வார்த்துருங்க. வார்த்தைங்கன்னா பாருங்க, என்னதான் சிக்கன் இல்லை இதில் தண்ணி ஊற்றினாலும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருது. எல்லாமே அப்புறம் சிக்கனில் ஊற்றின தண்ணியை சிக்கன் வந்து பிரிக்க முடியுமா? ஏ பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது, அது கலந்துச்சு. அப்படி கத்தரோடு கலக்கிற அனுபவம், இப்படி கத்தரை தனிமையில் ஜோம் பண்ணும்போது கூட நல்லா சோத்திரம் படங்க அழுங்க என்ன செய்யுங்க, கடைசியில் ஒரே ஒரு ஆண்டவருடைய ஆண்டவரை மையப்படுத்த ஒரு பாடலை பாடி பாருங்கள், உங்களை அப்படியே மறந்துடுவீங்க. அப்புறம் பவுல மாதிரி தன்னால் உடம்பில் இருந்தேனா உடம்புக்கு வெளியே இருந்தானா தெரியல, என்னது அதான் தான் சொன்னால், சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு தெரியலையே, எப்படி தான் ஆச்சுன்னு தெரியலையே, நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன் ஆனால் எங்கேயோ போயிட்டேனே ஆவியில். அதுதான் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அப்படி நம்ம ஆராதனை ஒவ்வொரு ஆராதனையும் மாறணும். அல்லேலூயா. ஜெபிங் அப்படி உங்களை ஒப்புக் கொடுங்க, தனிமேல் அப்படி ஆயத்தம் பண்ணி வந்தீங்கன்னா இங்கேயும் அப்படி ஆராதிக்க முடியும், கத்தரை மையப்படுத்த முடியும். சரி, கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சி கொஞ்சம் டச் பண்ணுறேன். யோபு 22:23 கரையா சமயம் முடிச்சிடும், கலப்படாதுங்க. ஜோப் 22:23 வாசிங்க. யோபு 22:23, நீ சர்வ வல்லடத்தில் மனம் திரும்பினால்
திரும்ப கட்டப்படுவீர். போதும், மனம் திரும்பினால் கட்டப்படுவீர். சொல்லுங்க, ஒரு யோபை போல ஒரு பரிசுத்தவான், ஒரு உத்தமன், ஒரு நீதிமான், தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகிறனை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையா? பாஸ்டர் பார்த்து யாராவது பாஸ்டர் மறந்து முடிஞ்சா பாஸ்டர் எவ்வளோ கோவம் வரும் இல்லை? எவ்வளோ பரிசுத்தமானவர் அவர், அவரை பார்த்து அந்த வார்த்தை சொல்கிறாருன்னா. ஆனால் கடைசியில் அவன் சொல்கிறான், நான் தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அந்த 42:6 42:6 ஐயூப் பயாலட்சேமி, ஐயூப் எக்தம் சுத்த மனுஷதா, பவித்திர மனுஷதா. உஸ்கு தேக்க பரமேஸ்வர் கேத்தா, மன் பிராவோ, கே கரோ, மன் பிராவோ, பச்தாப் கரோ, அரே மேனே கியா கல்தி கியா, மேன் தோ பஹுத் பவித்ர ஹூ, ஹர் தின் பரமேஸ்வர் கோ பலி சடாத்தா ஹூ, நான் டெய்லி ஆண்டருக்கு பலி செலுத்துறேன், நன்ன போய் ஆண்டர் இப்படி சொல்றாரா? ஆனால் கடைசியில் உணர்ந்துட்டான், நான் மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவரே, அதுவும் தூளிலும் சாம்பல் இந்த மனஸ்தாபப்படுகிறேன். இந்த வார்த்தையை சொன்னவர் தான் ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அவன் வியாதி மாறிச்சு, போராட்டம் மாறிச்சு, இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சது. யோபுக்கே கர்த்தர் சொன்னார் என்றால், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம மனம் திரும்பினா கர்த்தர் நம்ம மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. இளையகுமார் அப்படி தான், அப்பா விட்டு தூரமாக போயிட்டான். இதெல்லாம் தெரிஞ்ச காரியம், வேகமாக சொல்லிட்டு போகிறேன், அப்புறம் வசந்து வர்றேன். ஆனால் ஒரு நாள் உணர்ந்துட்டான், நான் அப்பாட்ட போகிறேன். புத்தி தெளிந்த போது என்னது அப்படின்னா, மனம் திரும்பின போது, மனம் என்னைக்கு திரும்பிச்சோ அன்னைக்கு தான் சொல்கிறான், ஐயையோ, நான் எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டேனே, பரலோக தகப்பனுக்கு பாவம் பண்ணிட்டேனே, நான் இப்போ எழுந்து போய் மன்னிப்பு கேட்க போகிறேன். நேரம் அப்பாட்ட வந்தேன், அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் என்னது உமக்கு ஒரு பாவம் செய்தேன், இன்னுடைய குமாரன் சொல்லப்படுறதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை வேலைக்காரனாக வச்சுக்கிடுங்க. உடனே அப்பா என்ன பண்ணார், வாப்பா உள்ள இதைத்தானே எதிர்பார்த்தேன், என்னது நீ ஏன் பிள்ளையாக தான் இருந்த, ஆனால் மனசெலாம் எங்கே இருந்து தெரியுமா, வெளியே இருந்தது. எங்கே இருந்தது, ஜாலியாக போகணும், ஜாலியாக ஆஷ் பண்ணணும், அப்படி தான் மனசு இருந்தது. அதான் விட்டுட்டேன், போ, எல்லா பணத்தையும் கொண்டு போ, என்ன பண்ணணும் பண்ணிட்டு வா. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தான், எல்லாமே ஜீரோ, எல்லாமே சூன்யம். இப்போ தெரிஞ்சது, ஐயையோ, இந்த உலக ஆசாபாசங்கள், உலக இன்பங்கள், வேசியோட சஞ்சரித்தது, இதை விட எங்கள் அப்பாவோட இருப்பதான் சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ மனம் திரும்பி திரும்ப வர்றான், அவன் நினச்சே பார்க்கல, இவனுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது, எல்லாமே. சொல்லுங்கள், கோட் ஷூட், சொல்லுங்கள், மோதிரம், ஷூ. யோசித்து பாருங்கள், ஒரு கோட் ஷூட் தைக்கணும்னா எத்தனை தடவை ட்ரையல், சில இதெல்லாம் ரெண்டு ஒரு தடவை சரியெல்லாம் மறந்துட ட்ரையல் பண்ணணும், அப்படிதானே கோட் ஷூட் தைக்கணும்னா. ஒரு ஷூ அப்படியே வாங்கிட்டு போயிடலாம், போட்டு பார்த்து, போட்டு நடந்து பார்த்து, கடிக்குதா என்னது, கடிக்குதா வலிக்குதா இதெல்லாம் பார்த்து தானே ஷூ போடுவீங்க, வாங்குவீங்க. ஆனால் அவர் போட்ட உடனே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. மோதிரத்தை அளவு கொடுத்து வாங்குமே, அப்படி கூட சில நேரம் கல்யாணத்து நேரத்தில் மோதிரம் போடும்போது, ஐயோ டில்லாவாக இருக்குதே, என்ன இருக்குது, சில டில்லாக இருக்குது, சில உள்ளே போகாது மோதிரம். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போ சும்மா அப்படி ஓரத்தில் வச்சுட்டு சமாளிச்சுருங்க, பிற மாற்றிடுவோம். ஆனால் கெட்டக்கமாக இருக்குது, எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. அல்லேலூயா. மனம் திரும்பி வந்தால் நீ ஃபிட்டாகிடுவ, உனக்கு எல்லாமே ஃபிட்டாக இருக்கும். ஆனால் மனம் திரும்பலை, நீ அன்ஃபிட்டு, உனக்கு வர்றதெல்லாம் அன்ஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இளையகுமார் வந்த பொழுது எல்லாமே ஆயத்தம். அல்லேலூயா. அதுக்கு நகமி அது வரைக்கும் சொல்கிறா, ஏ மர்மக்குமார, உங்களால் தான் வம்பு, உங்களால் தான் ஒன்னால் எனக்கு விசனம் உண்டாயிட்டு, அப்படி தான் பேசுனா. என்னை எல்லாத்தையும் இழந்துட்டாவா. இப்போ திரும்ப 3:1 ரூத்து 3:1 என் மகளே, என்னது என் மவளே, யார மருமகளை பார்த்து மவளேன்னு கூப்பிட்டா, மகளே. முதல்ல என்ன சொன்னா தெரியுமா, அந்த மருமகளை பார்த்து, ஏய், இன்னைக்கு ராத்திரி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு, என்னது இன்னைக்கு ராத்திரி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு, நான் பிள்ளைகளை பெற்றா அது பெரியவளாகும் போது இருப்பீங்களா, என்ன ஆசை பார்த்தீங்களா கிழவிக்கு. ரெண்டு வாலிப மருமக்கமாக இருக்காங்க, இவா உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து சொல்லணும் இல்லைன்னு சொல்லலாம், இன்றைக்கி ராத்திரியே எனக்கு கல்யாணம், என்னது ராத்திரியே எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு பிள்ளைகளை பெற்றாலும் கூட அது வளர மட்டும் இருக்க முடியுமா நீங்கள். ஆனால் இப்போ தான் சொல்கிறா, மகளே உனக்கு கல்யாணம் முடியணுமா, நீ நல்லா இருக்கணும், நீ என்றைக்கு மருமகன் நல்லா இருக்கணும்னு நினச்சாலோ அவருடைய வாழ்க்கையில் வசந்தம் வந்துட்டு.
ஹலலுயா, சந்தோஷமா ஹலலுயா. பாக்கி இதமாக போயிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க சொன்ன காரியத்தை சொல்கிறேன், உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். என் நகோமிக்கு மருமகன் யார் கிடைச்சக்கா தெரியுமா? பெரிய பணக்கார மருமகன். என்னது பெரிய? இப்போ எல்லாரும் குழந்தை பிறந்த உடனே பொண்ணை வாழ்த்து, அம்மா அந்த அம்மாவை தான் வாழ்த்துவாங்க. ஆனால் நகோமி வீட்டில் எல்லாரும் யாரை வாழ்த்துறாங்களாம்? நகோமியை. ஆஹா, கொடுத்து வச்சவமா நீ, கொடுத்து வச்சவா. ஏழு குமாரரை பார்க்கலும் அருமையான ஒரு மருமக தானே உனக்கு பிள்ளையை பெற்றிருக்கிறா. என்னதான் மகனுக்கு 19 வயசுலேயும் வாயில் ஊட்டி விட்டாலும் கூட மாமன் பிள்ளை பெற்க முடியாது. பிள்ளை பெற்றுதறது யார் தான்? மருமகா தான். அதான் சொல்கிறேன், ஏழு பையன் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு மருமக தானே உனக்கு வாரிசம் உண்டாக்க முடியும், உனக்கு சுதந்திர வேலையை கொடுக்க முடியும். ஒரு நாள் அம்மா வந்தாங்க, சொன்னாங்க, ஐயா பாஸ்டர் ஐயா, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐயா, கர்த்தர் எனக்கு காண்பிச்ச மாதிரியே ஆண்டவர் எங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் கட்டாயம் அந்த இடத்த போய் பார்க்கணும். எந்த இடமான? எங்கள் கம்பெனி இருக்குல்ல பரப்பாடியில், அதை போய் பாருங்கள். என்ன தோட்டம், ஆஹா எல்லா பழங்கள் இருக்கிறது, தோட்டம் என்ன ஏதன் தோட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. அந்த தோட்டம் பாக்கியோதயமாக்குள்ளதுக்கு இல்லை, நீங்களும் போய் பார்க்கணும் பாஸ்டர்யா, எப்படி கத்தர் கொடுத்துருக்காரு தெரியுமா? ஆமாம், மருமக நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா நீயும் நல்லா இருப்ப. ஹல்லேலூயா. அதான் ரகசியம். அப்போ இதுவரைக்கும் அவன் மனசு என்ன இருந்தது? நான் நல்லா இருக்கணும். என்னது? எனக்கு கல்யாணம் முடியணும், நான் நல்லா இருக்கணும். ஆனால் முதல் நினச்சா இல்லை, இவளுக்கு கல்யாணம் முடியணும், இவா நல்லா இருக்கணும். நினச்ச பிறகு கத்தர் அவளை எவ்வளோ உயர்த்திட்டார் பாருங்க. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. அதான் மனம் திரும்பின இப்படி சில காரியங்களை நம்ம விட்டுட்டு மனம் திரும்பி தான் ஆகணும். இன்னும் அதே போல் பேதுருவை தெரியும் நமக்கு. லூக்கா 22:61-62 Luke 22:61-62 அவன் மனம் கசந்து அழுகிறான், ஐயோ ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே. அவன் மனம் திரும்பினா கத்தர் அவனை பார்த்து கேட்குறார், எப்பா அன்பா இருக்கிறையா, எல்லாரிலும் அன்பா இருக்கிறாயா? யோவான் 21:15-17 இப்போ டெஸ்ட் பண்ணுறாரு. நீ உண்மையிலே மனம் திரும்பியா இல்லை பார்க்கணும்ல? மனம் கசந்து அழுதுட்ட, ஐயோ ஆண்டவரை மறந்துட்டேன்னு மறந்து, அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பா இருக்கிறாயா? நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ரெண்டாவது கிட்ட, அன்பா இருக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என்னென்ன பண்ண எல்லாம் தெரியும்ப்பா. அப்படியா? இனி ஆடுகளை மெய், ஆட்டுக்களை மெய். ரெண்டு பேர் அப்போ, அதாவது இயேசு சீஷில் எல்லாருக்குமே அப்போஸ்தலன்னு பேரிட்டார். ஆனால் ஒருத்தன் அப்போஸ்தல பட்டத்தை இழந்துட்டான், ஆனால் இன்னொருத்தன் இழந்ததை பெற்றுக்கொண்டான். யார் இழந்துட்டா? அப்போஸ்தலர் 1:24 Acts 1:24 இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும். அப்போஸ்தல, அப்போ சீஷர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அப்போஸ்தலன்னு பட்டம் விட்டார் தெரியுமா? லூக்கா 6:13 Luke 6:13 சீஷர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பேரிட்டாராம். அப்போஸ்தலர் என்று என் பேதர் சொல்கிறான், எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அப்போஸ்தல பட்டம் கொடுத்துருந்தாரு, அப்போஸ்தல பட்டம் கொடுத்துருந்தாரு. ஆனால் ஒருத்தன் இழந்துட்டான், பேதரும் இழந்திருப்பான், ஆனால் மனம் திரும்பினதுனால அவனுக்கு அப்போஸ்தல பட்டம் கிடச்சிட்டு. அவன் தான் பிரதான அப்போஸ்தலன். என்ன அப்போஸ்தலன்? பிரதான அப்போஸ்தலன். யூதாஸ் மனம் திரும்பலை, இழந்து போன அப்போஸ்தல பட்டணத்தை. நீங்கள் இழக்க போகிறீங்களா, திரும்ப பெற போகிறீங்களா? ஹல்லேலூயா. மனம் திரும்பினால் கட்டப்படுவீர், மனம் திரும்பினால் கட்டப்படுவீர். யோபை போல சிறையிருப்பு மாறும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். கெட்டகுமாரனை போல மறுபடியும் மேன்மையான ஸ்தானம் எல்லாம் ரெடியாக இருக்குது. உன் அளவுக்கு கரெக்டாக மோதணும், கரெக்டாக ஷூ, கரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீ வர வேண்டியதான் பாக்கி, நீ வர வேண்டியதான் பாக்கி. ஹல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம், நான் போன சொல்லிட்டேன்ல, இந்த சமயத்தில் ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது, மத்தளம் பாரு இல்லை, 8 மணிக்கே வந்துருங்க பாஸ்டர் அப்படின்ட்டாங்க கல்யாணம் வீட்டார். நானும் பாஸ்டர் அம்மாவும் 7:30 போய் காத்துக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்கட்டு. கடைசியில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, சொன்னாங்க
நான் கிளம்பும்போது என் மகா சொல்கிறா, பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகிட்டாங்க. என்னது இனியும் பாஸ்டர் மாதிரி பார்த்து சொல்கிறா, அவங்களும் நல்ல கல்யாணத்தில் கொடுத்துற மாதிரி ஒரு ஒரு அப்படியான ஒரு ஒரு லைட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் கொடுத்துனாங்க. நான் கோட் ஷூட் போட்டிருந்தேன். உடனே என் மகா சொல்கிறா, பொண்ணு இந்த பொண்ணு மாப்பிள்ள ரெடி, அந்த பொண்ணு மாப்பிள்ள நான் இந்த பொண்ணு மாப்பிள்ள போய் பிரயோஜனம் இல்லை, அந்த பொண்ணு மாப்பிள்ள வந்தால் தான் என்ன செய்யும் கல்யாணம் நடத்த முடியும் அப்படின்னு. போன ஒரு நிச்சதாமிரத்தில் செலுத்திர பாஸ்டர் பிரசங்கத்தில் ஒரு காரியம் அவங்க மறந்து சொல்லிட்டாங்க. எத்தனையோ கல்யாணம் நடத்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் எத்தனையோ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அதுக்கு உணரில்லை, அவங்க அது புரியல அவங்களுக்கு. எல்லாம் சிரித்தவனே எதுக்கு சிரிக்கான்னு தெரியல. இப்படி தான் வாய்க்கில் வந்துடும். ஆனால் என்ன சொன்னேன், என்ன தான் நாங்கள் புதுமா பிள்ளை பண்ண வந்தாலும் சரி அவங்க வராட்டா கல்யாணம் நடக்காது. அதே போல் கெட்ட குமாரனே உனக்கு தான்ப்பா மோதிரம், உனக்கு தான்ப்பா ஷூ, எல்லாம் உனக்கு தான் இருக்குதுப்பா, நீ வந்தாதப்பா உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக வாங்க. கர்த்தர் தான் எதிர்பார்க்குறாரு. நகமியை போல் நம்ம பேசுறது நமக்கு தான் தெரியும், அதை உணர்ந்துருவோம், கர்த்தர் மேன்மையாய் தருவார். ஹல்லேலூயா. தானியேல் 4:29-32 என வாசிக்க போகிறோம். தானியேல் சாப்டர் 4:29-32. தானியேல் 4:29-32. நீ மனுஷனிருந்து தள்ளப்படுவாய், இப்ப 34 34:34 என் புத்தி எனக்கு திரும்பி வந்ததுன்னா நான் மனம் திரும்புறேன். அப்புறம் ஒரு நாளுடைய புத்தி திரும்பி வந்தது. திரும்பி வந்த உடனே ராஜாவுக்குரிய முகக்களையும் திரும்பி வந்தது. ஹல்லேலூயா. முன்னை விட அதிகமான மகத்துவத்துக்கு தந்தாரா பாருங்க. பெருமை பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறாரு, எதிர்த்து நிற்கிறார். சில காரியத்தில் நாம் பெருமைப்பட்டு எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம்னு நமக்கே தெரியல. நான் யார் தெரியுமா வச்சுக்கோ ஆனால் சொல்ல அப்படியா. இப்போ நான் யாருன்னு காமிக்கிறேன் உனக்கு, நீ யாருன்னு காமிச்சல பெரிய ராஜான்னு சொன்ன, ஒரு தள்ளுதலிட்டார் விழுந்து கிடக்கிறான். ஆனால் என்றைக்கு மனம் திரும்பினானோ கத்தர் அதுக்காக தான் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப யாரும் பேசிட்டு திரும்ப வந்து தெரியாமல் பேச மன்னிப்பு கேட்டாலும் சரி போ மன்னிச்சிட்டேன் போ, ஆனால் இனி மவளை என் வீட்டு வாசலில் முடிச்சிடாத. மன்னிச்சிட்டேன் ஆனால் என்னச்சி வீட்டு வாசலில் முடிச்சிடாதான் சொல்லுவோம். நம்ம ஆண்டு அப்படி இல்லை, இவ்வளோ பெருமையாக இருந்தான் விழுந்து கிடக்கிறான், இன்றைக்கி என்னை பார்த்து ஸ்தோத்தரிக்கிறான். நான் உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா, முன்ன விட மேன்மையான ராஜரிக மகத்துவத்தை தர்றேன். அதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவீர். கதை திரும்ப கட்டி எழுப்ப விரும்புகிறான். இன்னும் இந்த மனம் திரும்ப ரெண்டு காரியம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 8:22 பார்த்தோம். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப, புரே குன்சே மன்ஃபிரா. வெளிப்படுத்த 2:5 பிரகாசித்துவாக்கி 2:5 ஜாசித்தும் கிராக உசே சோச்கர் மன்ஃபிராக்கர் உஸ்தான்மே ஆஜாவ். இந்த நிலமிலிருந்து விழுந்தேன் என்பதை நீ நினச்சி மனம் திரும்பு. இல்லை உன் விளக்கு தண்டை உன்னை விட்டு நீக்கி விடுவேன், நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசமே போயிடும். இப்போ 3வது ஒரு காரியம் பார்க்கலாம். அதே வெளிப்படுத்துகிற 3:19 வாசிக்கலாம். ரெவலேஷன் 3:19 பார்த்தீங்களா. சில சிக்ஷைகள் எதுக்கு தெரியுமா, நம்மளை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு. எது வைக்கிறதுக்கு, சிக்ஷை வந்ததுன்னா ஜாக்கிரதையாயிடணும். என்ன ஆயிடணுமா, சாதாரணமாக மனம் திரும்பல, ஜாக்கிரதையாக இருந்தும் மனம் திரும்பு. சில சிக்ஷைகளை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் ஆண்டு கொடுக்குற சிக்ஷை நேசத்து நிமித்தமாக,
அதான் தாவீது சொல்லுகிறான், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்குமா? என்னை போல. 141 சங்கீதம் அதன் 5 வசனத்தில், சாம்ஸ் 140:5 வாசிங்களா, தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். 141:5 போட்டிருக்கு, 141:5 அல்ல தட்டுவது இல்லை. சின்ன வயசில் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம், அப்போல்லாம் ஸ்கூல்லையும் அப்படி தான், தப்பு பண்ணிட்டா நறுக்குன்னு தலையில் சொல்லுங்கள், ஒரு கொட்டு நங்குன்னு விழும். ஆனால் சில குறும்புக்கார பையனை தெரியுமா, அவர் கொட்டை வரும்போது தலையை இப்படி தள்ளுவோம். அதான் சொல்கிறாரு, அவர் கொட்டுனா என் தலை அதை என்ன செய்யலை, அல்ல தட்டுவதில்லை, நான் விளக்கிக்கிட மாட்டேன், நல்லா கொட்டுங்க என் தலையில். அது எப்படி இருக்குமா? எண்ணெயே போல் இருக்குமா? அல்லேலூயா. இப்போல்லாம் எண்ணெய் தேக்காதான் ஃபேஷன், எண்ணெய் தேக்காமல் இருக்கிறது தான் இப்போ ஃபேஷன். ஆனால் அந்த நாட்களில் காலையிலே குளித்து வந்தோடனே நல்லா குளிர குளிர தலையில் எண்ணெய் தேய்ப்பாங்க பாருங்கள், ஒரு நாளும் சூடு பிடிக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி எண்ணெய் தேய்க்க மாட்டேங்கிறாங்க, கேஸ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் சொல்லிகிட்டே போகலாம் ப்ராப்ளம்லாம். ஆண்டு சொல்லிட்டு உன் தலைக்கு எண்ணெய் என்ன செய்யாது, குறையாது இருப்பதாக. என்னைய ஆனால் இப்போ என்ன, கத்தன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், ஆனால் எனக்கு எண்ணெய் தாழ்ச்சி. எண்ணெய் என்ன, அதுக்கு மேலே சொன்னால் பாஸ்டர் என்ன பாஸ்டர் பழைய காலத்தில் பண்ட காலத்தில் இருக்கீங்க அப்படிமா, என்ன செய்யுது, வசனம் தான் சொல்லுது. அல்லேலூயா. அதனால் சில பேர் வேணும், நான் எண்ணெய் தேய்ப்பேன் எப்போ தெரியுமா, சாயந்தரம் தேய்ப்பேன், தேய்ச்சிட்டு குளிச்சுருவேன். வெரி குட், இது இது புது புது ஃபேஷன். தேய்ச்சிட்டு உடனே செய்வாங்களாம், குளிச்சிருவாங்களாம். இந்த எண்ணெய் போல் இருக்குன்னு சொன்னால் ஒரு அபிஷேகத்தை போல் நம்ம கடிந்து கூட கடிந்து கூட சிக்ஷிக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு, ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அந்த காயினுக்கு சொன்னார் ஆண்டவர், ஏய் நீ பூமியில் நிலையற்ற அலைவனாக இருப்பாய். அவன் சொன்னால், ஐயோ ஆண்டவரே இந்த தண்டை தாங்க முடியாதுப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன். அவன் குற்றத்தை ஒப்பு கொடுக்கலாம், ஆண்டவரே தாங்க முடியாதப்பாங்கிறான். அப்படியே சரி ரைட்டு, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்கடா, எழுத போடுறேன் ரைட். சில சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, இந்த உசியா ராஜா பாருங்கள், குஷ்டரோகியாக மாறிட்டான். யார் மாறிட்டான்? ஆசா கடைசி நாட்களில் கால்களில் வியாதி வந்துட்டு, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மனம் திரும்பல, அவங்க பரிகாரியை தான் தேடினாங்க, கர்த்தரை தேடலை, அதான் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, மாறலை. ஆனால் நாகமான் பாருங்கள், குஷ்டரோகியாக இருந்தாலும் கூட கத்தனுடைய குஷ்டத்தை மாற்றி சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாற்றிட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, பெருமை விட்டு இறங்கிட்டான், பெருமை விட்டு இறங்கிட்டான். முதல்ல சொன்னான், என்ன அது அவர் பெரிய பிரசங்காரோ, பெரிய ஒளியக்காரரோ, யோ வரச்சிலே வழியா, நான் யார் தெரியுமா, நான் பெரிய கேப்டன், ஆர்மி சீஃப், ஆர்மி சீஃப். என்ன அங்கேருந்து தண்ணியில் முக்குன்னு சொல்கிறது, அதெல்லாம் போக மாட்டேன். அவன் என்ன சொன்னான், அவர் வந்து கையினால் என் குஷ்டரோகத்தை தடவி, குஷ்டரோகத்தை இவர் கையில் தடவணுமா, தடவி இப்படி சோகமாக்குவான்னு நினச்சேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டானே 5 அந்த 11 வசனத்தை பாருங்கள், 5:11 செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 5:11 ஆ ம் நம்ம மதர் தெரேசா மாதிரி என் புண்ணில் கையை வச்சு நல்லா தடை விட்டு சோகமாக்குவான்னு நினச்சேன், தண்ணியில் முங்குன்ட்டானே. நான் யார் தெரியுமா, ஆர்மி சீஃப் இல்லை, ஆர்மி சீஃப்னாலும் அதெல்லாம் கிடையாது. வேலைக்காரன் சொன்னான், ஏ என்னையா இது, இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்துருப்பேர்ல, அல்லது இந்த இடத்த இந்த இடத்துல பெரிய பள்ளம் தோணும் தோண்டி போயிருந்தா செஞ்சு போயிடல, பெரிய காரன் சிறிய பேர் சின்ன காரன் தானே, தண்ணி இறங்கியிருப்பா. அவன் கீழ்ப்படிஞ்சு இறங்கினான், மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. அல்லேலூயா. நம்ம சில வியாதிகளுக்கு டாக்டர்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த டாக்டர் சரியில்லை, அந்த டாக்டர் போவோம், இந்த டாக்டர் அந்த டாக்டர், எத்தனை டாக்டர்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே என்னப்பா குற்றம்,
ஏன்ப்பா எனக்கு இந்த வியாதி வந்தது? ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் மாத்தினார்னா உங்கள் காலோ கையோ சிறு பிள்ளைகள் மாம்சம் போல மாறிவிடும். அல்லேலூயா. போன வாரம் பொன்கல் அம்மா வந்தாங்க. இந்த பொன்கலா சிஸ்டருடைய காலை எல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்கல, அதெல்லாம் பார்க்க முடியல உங்களுக்கு. அந்த காலை அப்படியே அழுகி இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அன்னைக்கு காமிச்சாங்க, பாஸ்டர் என் காலை பாருங்கன்னு சேலை தூக்கி காமிக்காங்க. அப்படி மெழுகு மாதிரி அழகாக இருக்குது. மெழுகு பார்த்துருக்கீங்களா? மெழுகு 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 போட்டு ராகி விட்டால் எப்படி இருக்கும்? அப்படி கால் சூப்பராக மாறிட்டு எவ்வளோ கத்துற அற்புதமானவர் பாருங்கள். அல்லேலூயா. சாண்ட விட்ட திரும்ப நான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் மாறும்மா. சில சிக்ஷைகளை கொடுக்குறாருனா உடனே ஜாக்கிரதையை மனம் திரும்புங்க. என்னது ஜாக்கிரதையை மனம் திரும்புங்க? எனக்கு ஏன் இந்த சிக்ஷை, எனக்கு ஏன் இந்த தண்டனை, எனக்கு ஏன் இந்த சோதனை வந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, அறிக்கையிட்டு பாருங்கள். மனம் திரும்பினா அவர் எல்லாவற்றையும் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக எசேக்கியேல் 18:30 எசேக்கியேல் 18:30 எசேக்கியேல் 18:30 மனம் திரும்புங்கள், உங்கள் மீறுதல்களை விட்டு திரும்புங்கள். மீறுதல்கள் என்னது? முதல்ல பார்த்தோம், துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பணும். ரெண்டாவது, எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் நினைத்து மனம் திரும்பு. சிக்ஷை வந்த உடனே ஜாக்கிரதையாக மனம் திரும்பு. இப்போ சில மீறுதல்கள், சில காரத்தை, எந்த காரத்தை கத்தலை மீறி இருக்கிறோமோ அதை நினச்சி மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:3 ரெவலேஷன் 3:3 வெளிப்படுத்தல் 3:3 எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த நாட்களில் ஜெபித்தோம்? கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. சொல்லுங்க, கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட. சொல்லுங்க, அந்த நாட்களில் ஒரு ஆசீர்வாதம் வேற, ஒரு நன்மை வேற, ஒரு சுகம் என்னன்னா அதுக்கு எவ்வளவு கதறி அழுது ஜெபம் பண்ணிடுவோம். அந்த ஜெப வாழ்க்கை இன்னைக்கு இல்லையே. அப்படி கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு. அந்த ஜப வாழ்க்கை இல்லையேன்னு கத்தர் வேதனைப்படுறாரு. அன்னைக்கு ஜபிச்ச மாதிரி நீ ஜபிக்கிறீங்களா? அன்னைக்கு ஆண்டவரை யாக்கோபம் போல, யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜபித்திடுவேன், விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடமாட்டேன். அப்படி ஜபித்த நாட்கள் எங்கே? கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து மனம் திரும்பு. இல்லாவிட்டால் என்ன பண்ண தெரியுமா? இல்லாட்ட நான் வந்தேன்னா அப்புறம் வேற சொல்லி ஆயிரும். இன்றைக்கு கத்தர் அந்தந்த காரியங்களை நம்மளை மனம் திரும்ப சொல்கிறாரு. நம்மளை கட்டி எழுப்பணும்னா ஆதி ஜெப நேரத்துக்கு வாங்க. ஒரு சின்ன காரியம் சொல்லணும், என்ன சொன்னாங்க வருத்தப்படுறதுங்க. பாக்கியோதயம்மா ஜெப கொடுத்த அன்னைக்கு புஷ்பம்மா பாரத்தோடு ஒரு காரியம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இப்படி ஜெபிக்கிறவங்களாம் செத்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே, ஜெபர்களை எழுப்புனா உடனே அறிவு கொடுத்தேன், நாளைந்து எல்லாரும் ஜெபிக்க வாங்க. நான் நினச்சேன் சபை நிறைஞ்சு வழியும், தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இருதயமோ எங்கே இருக்குது? என்ன விட்டு அந்த ஏசா 29:13 இந்த வசனம் பாருங்கம்மா. ஐசாயா 29:13 தானே? 13:13 வாயினால் என்னிடத்துல சேர்ந்து. வாயில நல்லா பாட்டு பிடிக்கிறாங்க, நன்றியால் துதி பாடு நம் தேவனை நாவால என்றும் பாடு. அதான் நான் பாட்டை மாத்திட்டேன், நாவால படிக்காதங்க பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தால பாடுங்கன்ட்டேன். வாசிங்க, வாயினால நல்லா எப்பா வாயிலே கழுகிடுவாங்க, வாயில அழகா கழுகிடும். சில பேர் வாயிலே ஐஸ்கிரீம் வந்துடும், நல்லா வந்துடும். ஓகே, உதல கனம் பண்ணுக்கிறாங்க. ஆனா ஆ
ஐயோ லேட்டாக போன இந்த பாஸ்டர் கண்ணுலாம் என் மேலே தான், லேட்டாக போனா பயம் எதுக்கா? மனுஷர் மனுஷர் சொல்கிற கற்பனை. பாஸ்டர் சொல்லிட்டாருயா சீக்கிரம் வாங்கயா, லேட்டாக வராதங்க. அவர் எட்டி எட்டி கண்ணாடியிலே இனிதான் எட்டி பார்க்காரு, நான் வந்துட்டேன்னு இனிதான் பார்க்காரு. அப்படி மனுஷனுடைய கற்பனைக்கு பயப்படாதங்க. உண்மையில் அதான் அன்னைக்கு காலேஜ் ஜபத்தில் ஒரு காரியம் சொன்னேன். ஏன்னா ஒரு நாள் காலேஜ் ஜபத்தில் சொன்னேன், இத்தனை குறிப்புகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணு குறிப்பிச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன் எல்லாரும் ரொம்ப பயபக்தியாக நிற்பாங்க. யாராவது ஜோம் பண்ணுங்க, கடைசியில் அன்பு சொல்லி தான் ஜோம் பண்ணணும். ஒரு நாள் சொல்லி முடித்தோடனே அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ண ஆசை தான். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, ஒரு ஊழியக்கார வந்து உட்கார்ந்துருந்தார், பிரசங்கம் முடித்த உடனே அவரை ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அவர் ஜபத்தில் நீங்கள் பண்ண பிரசங்க பாயிண்ட்டை அவர் சொல்லவே இல்லை. உடனே உங்களுக்கு கோவம் வந்துட்டு, நீங்கள் பாஸ்ட் பிரசங்கர் தானே, ஆ நான் பிரசங்கம் பண்ண வசனம் கூட உங்களுக்கு ஜோம் பண்ண ஞாபகம் ஜோம் பண்ண தெரியல, என்னையா பிரசங்கம் பண்ணிங்க சொத்த மாட்டீங்க. எங்களுக்கு பயமாக போச்சு, பிரசங்கருக்கு இந்த போட்டு போட்டாருன்னா பாஸ்டர் நமக்கு என்ன போடுவார், இதுதான் பாஸ்டர் நாங்கள் வாயே திறக்க மாட்டோம். அதான் கடந்த வரல சொன்னேன், சில காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது எங்கே பாருங்கம்மா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்குறேன், அந்த வசனத்தை சொல்லும்போது இங்கே பாருங்கள். இப்போ ஒரு கஷ்டமான வசனம் சொல்லட்டுமா, எப்படிங்க பார்ப்போம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை விட்டு விடுங்கள். சொல்லுங்கள் சொல்லுங்கள். எண்ணப்படுவதற்கும் அவன் எம்மாத்திரம். யாரை பாராம சொல்ல முடியுமா? ஆஹா வெரி குட் வெரி குட். அதாவது சில காரியங்களை நம்ம ஏன் மனசில் வைக்க முடியும் தெரியுமா? சில காரியம் சொல்லுங்க பாருங்க, ஒரு காரியம் சொல்லும் போது உடனே உதடல் அழகாக சொல்லிடுவாங்க, அப்புறம் அப்புறம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் மறந்து போச்சு எல்லாம். அப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன் காலை ஜபத்தில், என்னை எதை சொன்னாலும் உதடலில் சொல்லாதங்க, உள்ளத்தில் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஒரு பாட்டு பிடித்தாலும் உள்ளத்தில் உணர்ந்து பாடிங்க, அப்போதான் பாட்டுன்னு ஆசீர்வாதம் கிடைக்கும். சும்மா படிக்கும்போது குதுகலம் கொண்டாட்டமே பாருங்க, எங்கே எங்கே பாருங்க, குதுகலம் எங்கேருந்து குதுகலம் வரும்? கையை தட்டுறோம். இன்னைக்கு காலைல பாஸ்டர் ஒரு கரைஞ்சு விடுதாங்க, நெஞ்சுக்கு நேரம் தட்டினாதான் உணர்ந்து கத்திர மையப்படுத்தி பாருங்க, கை தட்டுங்க, கொஞ்சம் நல்ல ஜோராக கை தட்டி கத்திர மையப்படுத்தணும்ல. ஹல்லேலூயா. எந்த காரியம் சொன்னாலும் உள்ளத்தில் உணருங்க. என்னது? அது வசனமாக இருக்கட்டும், கத்திர உணர்த்துகிற காரியமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், உணர்ந்து பாடிட்டிங்கன்னா அந்த பாட்டு மறக்கவே மறக்காது. காலேஜ் சில பேர் சொல்லுவாங்க பாட்டு புத்தகம் வேண்டாம்ன்றவாங்க, நம்ம திரைசாமா மாதிரி பாட்டு புத்தகம் வேண்டாம்ன்றவாங்க. என்னன்னா எல்லாமே எங்கே இருக்குது? கடந்த வெள்ளிக்கிழமை அந்த பாஸ்டர் ஒரு கரைஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பேதர் யாரா? படிப்பறியாதவனா. என்னதான்? ஏன்னா அப்போஸ்தல் 4:13 அப்படி தான் சொல்லுது. Acts 4:13 அப்போஸ்தல் 4:13 அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து அவர் பேசுகிற தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவள் இயேசுவோடு இருந்தவள் என்று அறிந்து கொண்டார்களாம். பேதருக்கு என்ன தெரியாது சொல்லுங்க, சொல்லுங்க. படிக்க தெரியாது சொல்லுங்க, எழுத தெரியாது. இப்போ 1 பேதுரு 2 பேதுரு அதுக்கு மேலே ஒன்று என்ன போட்டிருக்கு? என்னதான் ஆடாடா இது என்ற ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு எழுத வாசிக்க தெரியாது, ஆனால் டைட்டில் என்ன? பேதுரு எழுதின நிருபம். என்னது? அங்கிட்டா சாப்புக்கு கூட ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அவன் யாரை வச்சு எழுதினாலும் அது வேற காரியம் கேட்டோம்,
ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு, எழுதின நிருபம். பவுல் எழுதின நிருபம்னு போட்டது மாதிரி பேதுரு எழுதின நிருபம். நீ அங்கிட்ட சாப்பா இருந்தாலும் கூட நீ உணர்ந்து பைபிளை வசனத்தை கேட்டாலே போதும், பாக்கி தேவம் அந்த நாட்களில் அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த பெரிய பைபிளை கக்கத்தில் வச்சு ரோட்டில் யாரும் கேட்டாங்கன்னா வயல் வாசிக்க தெரியுமோ தெரியாது. ஆனால் என்ன, கத்திரிக்கு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு எதனாலும் இந்த உள்ளத்தில் உணருங்க, உள்ளத்தில் உணர்ந்து பாருங்கள், உணர்ந்து பாடுங்க. எல்லா பாட்டும் பாராமல் வந்துடும். சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் இத்தனை வசனம் எப்படி பாஸ்டர் நீங்கள் மாறாமல் பாராமல் சொல்கிறீங்கம்பாங்க. ஒவ்வொரு வசனத்தை போன ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அப்படி ஊர்லேருந்து வந்தேன், வரும்போது பிளேனை மேலே சுத்த வச்சுட்டான் ஒரு மணி நேரம். என்ன பண்ண, போர் அடிக்குமே, எட்டிகிட்டே பார்க்க முடியாத, உடனே எடுத்தேன். இதுதான் நல்ல சான்ஸ். ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்தேன். எடுத்து 1 முதல் 10 வசனத்தை அப்படியே படித்து 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 ஒவ்வொன்றா மனப்பாடம் பண்ணினேன். பைபிள் சொல்லிவாங்க சொல்லுதேன். என்ன இப்போ சொல்லுவாங்களாலும் வாயை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ எனக்கு நேரம் இல்லை, எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது முடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்தி அதில் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட இதையும் இதோட சகோதரி அன்பையும் அன்பையும் விசுவாசி குட்டியோட அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த 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 1 முதல் 12 வரைக்கும் சூப்பர் வசனங்கள். அதில் இல்லையா ஆரம்பிக்கும் போதே அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் எதிர்ப்பான். யாருக்கு அருமையான விசுவாசம்? இவர் யார்? விசுவாசத்தில் கோட்டை விட்டவர். ஆனால் எழுந்துடாரு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவங்க. என்னது? தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணணும்னு ஒப்புக் கொடுங்க. கர்த்தனை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம கொஞ்சம் காத்துக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். மனம் திரும்பினால் சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால் நான் திரும்பவும் கட்டப்படுவேன், திரும்பவும் கட்டப்படுவேன். இந்த 6 மாசத்தில் கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பான்னு கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு அடுத்த செய்தி நான் கொடுக்க நினைச்சிருந்தேன், டைம் இல்லை. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் இன்னும் நெஞ்சில் கேள்வி சொல்லுங்க. நான் சொல்ல அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்பணும். யார் மேலெல்லாம் எனக்கு மனஸ்தாபம் இருக்குதோ அதை விட்டுட்டு நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யும். கைகளை போட்டுருங்க. இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. அதுதான் சில பேர் மேலே மனஸ்தாபம் இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு மனம் திரும்ப நம்மளால் முடியாமல் இருக்குது. சின்ன காரியங்கள் தான். எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை உணர்ந்து மனம் திரும்பு. உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. உன் மீறுதலை விட்டு மனம் திரும்பு. சிக்ஷை வந்த பிறகு கூட சிலர் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனால் கர்த்தருடைய சிக்ஷை என்பதை உணராமல் இருக்கிறீங்க. இந்த ஆண்டு கொடுத்த தண்டனை அதான் சிக்ஷனா சங்கத்தை தண்டனை. ஏன் உனக்கு மட்டும் அந்த வியாதி வந்திருக்குது? ஏன் உணர மாட்டேங்கிற? அவன் அப்பா உன்னை நேசிக்கிறாங்க, அப்பா உன்னை நேசிக்கிறாங்க. பாஸ்டர் சில பேரை திட்டுறாங்கன்னா அன்பு நிமித்தமாக தான் நான் சத்தம் போடுவேன். அன்பு இல்லைன்னா நீ எப்படியும் போ. எனக்கு என்ன, யாரை நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு அவங்கள தான் கடிந்து கொள்வேன். ஏன் நீ மீட்டிங் வரல, ஏன் அதுக்கு வரலன்னு கேட்பேன். நேற்று சில்ட்ரன்ஸ் கேம்பில் பயங்கரமான மழை. சின்ன உதாரணம் சொல்கிறேன், மழைன்னா அவ்வளோ மழை, ஆனால் கத்தர 50 பிள்ளைகள் கொண்டு வந்துட்டார். எத்தனை பிள்ளைகள்? 50 பிள்ளைகள். அப்போ நேற்று கற்று ஒரு காரியம் அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. WWJD சொல்லுங்க, WWJD என்னென்னா சாயந்தரம் சண்டே ஸ்கூல் வந்து கேட்டுடுங்க. ஓகே, இப்போ சொல்ல மாட்டேன். நேற்று சொல்லி கொடுத்துட்டாங்க. நேற்று வந்தவங்க யாரும் சொல்லி கொடுத்துறாங்க மற்றவங்களுக்கு, அவங்க வரணும் சண்டே ஸ்கூல் வந்தால் கட்டிடணும். அருமையான சூப்பர் வேர்டு சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. ஸோ இன்றைக்கு சில காரியங்களில் கத்தரை உங்களுக்கு நான் பாஸ்டர் உங்களை சிரிச்சுக்கிறேன், உங்களை சத்தம் போடுறேன்னா உங்களுக்கு நான் சாபம் போடுறேன் நினைக்காதங்க. ஒரு நாள் என் வாயிலிருந்து சாபம் வராது. சத்தம் போடுறேன், இப்படி இருங்க அப்படின்ட்டு. ஸோ சிக்ஷையை கேட்டு ஜாக்கிரதையை மணந்துருப்பு. சிக்ஷை வந்துட்டுதுன்னா ஜாக்கிரதைப்படு. ஏன் இந்த காரியம் எனக்கு வந்தது? ஏன் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏன் இந்த வேலையை விட்டு நீக்கிட்டாங்க? எதுக்கு ஆண்டவரே? அப்போ ஆண்ட சொல்லுவார், இது என்னுடைய சிக்ஷை அப்படிம்பாரு. ஜாக்கிரதையை மணந்துருமுங்க. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு.
எப்படி அழகாக ஜெபிச்சிங்க, நாட்டில் ஜெபம் பண்ணிங்கன்னா விட மாட்டீங்க ஆண்டவர்கிட்ட, வாங்கிட்டு தான் போவீங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் இன்றைக்கி நினைச்சிட ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டேன், இல்லை 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 இல்லை, ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு. ஆனால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை கொஞ்சம் மாற்று. ஆதியில் எப்படி ஜெபம் பண்ண அப்படி ஜெபம் பண்ணு. எப்படி எப்படி ஜெபிக்க ஜெபிச்சேன்னு உனக்கு தான் தெரியும், நீ எப்படி ஜெபிச்சேன்னு வேறு யாருக்கும் தெரியாது. நீ எப்படி ராத்திரிலாம் உட்காந்து அழுவ, தலைநில மோத்தை வச்சு யாருக்கும் கேட்கக்கூடாது, ஆனால் ஆண்டவட்ட விம்மிக்கிட்டே இருந்த பாரு, அந்த ஜபம் எங்கே போச்சு? மனம் திரும்புமா, அந்த ஜப வாழ்க்கைக்கு வர மனம் திரும்பு. அப்புறம் தான் கத்தர் எல்லாவற்றையும் சொல்கிறாரு, உன் நிர்வாணம் மறையணுமா வெண்வஸ்திரத்தை கேளு தர்றேன், உன் கண்கள் பார்வையடையணுமா கலிக்கத்தை கேளு தர்றேன், நீ பணக்காரனா மாறணுமா உனக்கு நான் பொண்ணை தர்றேன், எதனால தர அப்புறம் தான் சொல்ற, இதெல்லாம் உனக்கு தருவேன். ஆனா ஜப வாழ்க்கை இப்ப சீராக்கு. ஆண்டவட்ட நான் மறுபடியும் ஆதியில கேட்டது போல கேட்பேன்ப்பா, ஆதியில ஜபித்தது போல ஜபிப்பேன்ப்பா, போராடினது போல போராடுவேன் ஆண்டவர. அன்றைக்கு நான் என்ன கேட்டாலும் நீ உடனே தந்தீங்க, ஆனா இன்னைக்கு ஏன்னு நான் உன உணர்ந்துகிட்டு இருக்கிறேன், நொந்துக்கிட்டு இருக்கீங்க சில பேர், ஏன் ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லி. எத்தனையோ காரியங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தில் ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கிறாரு? திரும்பு, ஆதி நிலைமைக்கு திரும்பு. கம் பேக் டு த ஓல் பேஷன், ஓல் ஃபேஷன் அண்ட் ஓல் பேஷன், அதுக்கு திரும்பி வா. பார், நான் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக காத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். போதகர் வந்துவிட்டா உன்னை தான் அழைக்கிறா, போதகர் வந்துவிட்டா உன்னை தான் அழைக்கிறா, எழுந்து something or other, the Lord desires you to repent so that you can once again regain everything in your life. நீ திரும்ப கட்டப்படணும், திரும்ப கத்திற்காக எழும்பணும், நீ திரும்ப அந்த நாட்களில் ஆரோக்கியத்தை பெறணும், சுகத்தை நீ பெறணும். எனக்கு தயாரிச்சு நாங்கள் எலும்பு தேஞ்சு போச்சு,
டாக்டர் சொல்கிறாங்க உன்னால் இன்னும் உட்கார முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவரால் எலும்புகளை மறுபடியும் நினமுள்ளதாய் மாற்ற அவரால் முடியும். அதை நம்புங்க. எந்த எலும்பு தேஞ்சு போச்சு என்ன நடக்கவே நடக்காது, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏசாய 58:11 ஆண்டவர் மறுபடியும் எலும்புகளுக்குள்ளாக புதிய வல்லமை கொடுக்க முடியும். இன்றைக்கி எந்த வியாதியோ எந்த பலகீனமோ யாரையே குறை சொல்லாதங்க, அதனால் வந்தது இதனால் வந்ததுன்னு சொல்லாதங்க. ஆண்டவர் நான் மனம் திரும்புகிறேப்பா, ஐ ரிப்பென்ட் ஆஃப் மை செல் லார்ட், ஐ ரிப்பென்ட், வை ஆர் டோன்ட் ப்ரே லைக் த டேஸ் பிஃபோர். அன்றைக்கு ஜோம் பண்ண மாதிரி இன்றைக்கி